குட் டே பீப்பிள் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ப்ரீ ஓப்பனிங் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ஒரு லைவ் போயிருந்தேன் ஸோ அந்த லைவ் போனதுக்கப்புறம் தான் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வாய்ஸே இல்லாமல் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால் அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு இப்போ அதே வீடியோ தான் கொஞ்சம் வந்துட்டு ஷார்ட்டஸ்ட்டாக வந்துட்டு நான் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்டிஎக்ஸ் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி டு எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்துட்டு அப்மூவில் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு அப்மூவ் ஆகி இன்னைக்கு ஓப்பன் ஆனிச்சு ஸோ ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரமிச்சிச்சு ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எஃப்ஐ இன்டிஐம் கட்டாயமாக வந்துட்டு செல் ஆஃப் பண்ண ஆரமிச்சிருப்பாங்க சிடிஎஸ்எல்ஸ் தம்பிச்சிருச்சு அவ்வளோதான் ரைட் ஸோ அது வந்துட்டு பிளாக் ஆகிடுச்சு ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி வந்துட்டு ஏன்னா சார் சிடிஎஸ்சியில் ஒர்க் ஆகலை ஆத்தரைசேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நான் அந்த லைவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு நான் ஆத்தரைசேஷன் வந்துட்டு ப்ரீவியஸாகவே நான் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ஓப்பனிங் செஷன்லேயே நான் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஓகே ரைட் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இந்த சிம்பிள் இருக்குல்ல மூணாவது சிம்பிள் செட் சிம்பிள் ஃபில்டர் சிம்பிள் அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த ஆத்தரைசேஷன் சிம்பிள்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேருந்து நம்ம போய் ஆத்தரைசேஷன் ஆத்தரைசேஷன் கொடுத்து நம்ம வந்துட்டு விற்கிறதுக்கு ரெடியாகிக்கலாம் எப்போ ஒம்பதே காலுக்கு முன்னாடியே ரைட் ஸோ அதை நான் எல்லாம் கட்டாக பண்ணி வச்சுருந்தேன் எதை விற்கிறதுக்கு அப்படின்னா வந்துட்டு மதர்சன் சுமியை விற்கலாம் ஒரு நூற்றி ஐம்பத்தொம்பதில் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் ட்ரை பண்ணேன் பட் வந்துட்டு அதுக்கப்புறம் நானே வந்துட்டு அதை கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு இப்போ விற்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்டாப்பெல்லாம் அதனால் வந்துட்டு சரி விக்கே நான் கொஞ்சம் நாளைக்கு ஹோல்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஓல்ட் பண்ணிட்டேன் ஸோ ப்ரீ மார்க்கெட் செஷனில் வந்துட்டு ஓப்பனாக இருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்து ஐநூறுபாய்க்கு மேலே ஓப்பான்னுச்சு ஸோ செம்ம ப்ராஃபிட்டாக ஓப்பன் ஆனிச்சு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கீழே இறங்கிட்டு இப்போ வந்து எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ரூபா ரைட் எயிட் தௌசண்ட் டூ த்ரீ ஃபோர் ரைட் அழகாக இருக்கல ஃபேன்சியாக இருக்கல ஸோ இந்த நம்பரில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை தேவையில்லாத ரீசனுக்காக விற்றாதீங்க அதாவது இப்போ ஒரு பைக்கை வாங்க போகிறேன் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விற்றாதீங்க கட்டாயமாக வந்துட்டு ஒரு தேவைன்னா மட்டும் அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு அதுக்கு உண்டான ஒரு ஈக்குவன்ட் அசட்லேயோ இல்லை எஃப்டிலையோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ தேவையில்லாமல் செலவு பண்ணுறத குறைச்சிக்கங்க ஸோ நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா நீலாம் ஏன்டா கார் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் நீடு ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்ச ரூபா வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்துட்டு நான் வந்து லோன் தான் போட்டிருக்கேன் அது வந்து நான் ஏழாயிரம் கட்டிகிட்ருக்கேன் நாலு வருஷத்துக்கு அது நான் ப்ரீ க்ளோசர் வந்து கொஞ்ச கொஞ்சமாக நான் வந்துட்டு பண்ணிட்டேன் அது மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்கில் வந்துட்டு எது எதெல்லாம் நான் விற்கணும்னு நினச்சேனோ எதெல்லாம் எனக்கு பிடிக்கலையோ அந்த ஸ்டாக்கில் நான் வித்து ஈவன் இட்ஸ் பீன் இன் லாஸ் அந்த லாஸை நான் புக் பண்ணி அந்த கேட்டில் கொண்டு போய் நான் லோன் அடைச்சேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதத்தோட இஎம்ஐ வந்து எனக்கு இப்போ கம்மி நான் வந்து ஸோ கால் வந்துச்சு அதில் நான் மறந்துட்டேன் ரோட்டில் ஸோ ஸோ அடுத்தது ஒரு கார் வாங்குவேன் ஸோ அந்த காருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பதிமூணு லட்ச ரூபா லோன் வந்துட்டு ப்ரீ அப்ரூவ்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இப்போ நான் ப்ரீவியஸாக எடுத்த இந்த ஒரு சின்ன ஒரு கார் லோன் தான் ரைட் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஒரு சிபில் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன சின்ன லோன்ஸ் வந்து நம்ம வாங்குறத தப்பு இல்லை ரைட் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீ க்ளோசர் பண்ணுறோமோ அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லது ரைட் ஸோ அதே மாதிரி தேவையெல்லாம் லோன் வாங்காதீங்க தேவைக்கு மட்டும் வாங்குங்க ஒரு கூடிய விரைவில் வந்து நானே கார் அப்டேட் பண்ணலாம் ரைட் ஸோ நிறையா வீடியோஸ் இனிமேலாம் வரும் தயவுசெய்து அதெல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு எட்நூத்தம்பது மதுப்பா ஐம்பது எட்டுநொத்த மதிப்பா ஓகே எட்நூற்றம்பது பாயிண்ட்டை வந்துட்டு அப்பவும் வாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிருச்சு ஸோ இதை வந்து நம்ம இன்னும் ஒரு ஒன் டே செஷனில் பார்த்தோம் அப்படின்னா இது இன்னும் நல்லாயிருக்கும் ஃபைவ் மினிட்ஸில் வச்சு பார்ப்போம் நம்ம ஸோ இங்கே இருக்குது ஓகே இந்த இடத்துல இருக்குது ரைட் ஸோ ஃபைவ் மினிட்ஸில் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் ஆனோனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டவுன் மூவ் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்துட்டு டவுன் மூவ் ஸோ டவுன் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே ஒரு நியூட்ரலைஸ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெடியாக ஒரு ரேஞ்சில் இருந்துட்டு அப்படியே திரும்ப எங்கேருந்து விழுந்துச்சோ அந்த லெவலுக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிடுச்சு கிட்டத்தட்ட ரைட் ஸோ இதெல்லாம் வந்து கட்டாயமாக டிஐ வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் செல் பண்ணிவிட்டு தேவையான நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து கட்டாயமாக வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க எது பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியலை ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி அனாலிசிஸ் பார்ப்போம் அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக வந்துட்டு நான் ரெட்டிஃபை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பில் பாய்